அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தூர் மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, கடும் வெயிலில் நம்ம வளவாங்கிட்டு போகிறோம். என்னடா வெயில் அடிக்குன்னு பார்த்துட்டு கடு வெயில்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கேட்டிங்கன்னா வெயில்னா சுட்டரிக்கும் வெயில். இந்த வெயிலோடு நம்ம கடலை வளவாங்கிட்டு போகிறோம். என்ன வளம் கேட்டிங்கன்னா, இது கீச்சாமுச்சா வலை. இந்த மீன் வலை தான். இந்த வலையில் மீனும் வரும், கனவாவும் வரும். இப்போ அண்ணன் இப்போ என்னத்தை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, கனவா எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வலையை வந்து நம்ம முதல்ல பயன்படுத்துறது வந்து கனவாக்கு தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த வலையில் மீன்களும் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இந்த வலையில் வந்து மீன் வந்தாலே தான், கனவா வந்தாலே தான் அதிகமாக தான் வரும். இந்த பாருங்க, ஒரு இந்த கனவா மட்டும் ஒரு 2-3 கிலோ சைஸில் இருக்கும். அதே மாதிரி கடல் குப்பைகள் வந்தாலும் அதிகமாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு வித்தியாசமான வலை இந்த வலை. ஏன்னா எல்லா வலையிலையும் வந்து நமக்கு அந்த யூஸ் பண்ணுற வலை வந்து அதோட மாலை வந்து ஒரு பகுதி இருக்குன்னா, இது 3 மாலாக இருக்கும். அதனால் வந்து கடல் என்ன கடை தான் செய்யும், நமக்கு தான் வரும். இந்த வலையில் குப்பையோ மீனோ கனவாவோ இது வந்தாலுமே வலையில் பட்டுரும். அது மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, 2 பேர் வலையை வாங்கிட்டு போகிறாங்க. 2 பேர் வந்து மீன்களை எடுத்துகிட்டு வராங்க. அதில் வலையில் வர்ற மீன்கள் கூட எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து கடலுக்கு வந்து கரெக்டாக ஒரு காலையில் ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு வந்தோம். எந்திரிச்சு வந்து வலையை இலக்கிட்டு வலையை வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 2 மணிக்கு இலக்கி வந்துட்டு ஒரு 5 மணிக்கு வலையை இலக்கி போட்டு ஒரு 6 மணிக்கு வலையை பிடிச்சி, இப்போ மணி கரெக்டாக ஒரு 8 மணி ஆக போகுது. இப்போ நம்ம வலையை வாங்கிட்டு இருக்கோம். இந்த வலை வந்து வாங்கி முடிய கரெக்டாக 9:09 ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம கரையை போய் இந்த மீன்கள் லோல் பண்ணி போய் மீனை விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வலையை லோல் பண்ணி எடுக்கணும். அது மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும். ஏன் நம்ம இந்த வலையை வந்து இப்படி நம்ம இந்த குடத்தில் போட்டு வாங்குறோன்னா, அது வீஞ்சு குடம். எதுக்கு அதில் போட்டு வாங்குறோம்னா, இப்படி நம்ம வாங்கினா தான் நமக்கு வந்து வேலைகள் வலை ஸ்பீடாக வாங்கிட்டு போக முடியும். கையால் வாங்கினா ரொம்ப சுணங்கும். இவங்க 2 பேரும் அந்த வலையில் வர மீன்கள் கனவாக எடுத்து போட்டு வராங்க. நமக்கு வந்து மொத்தம் 7 பட்டினம் போல் கொண்டு வந்திருந்தோம். 7 பட்டினம் வலையில் ஒரு 4 பட்டினம் போல் வந்திருக்கு. 5வது பட்டினம் போல் வாங்கிட்டு இருக்காங்க. 5 பேர் மொத்தம் கடலுக்கு வந்திருந்தோம். நம்ம இப்போ மிஷின்லேருந்து அந்த வள்ளத்தை லோல் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா வந்தீங்கன்னா காற்று கொஞ்சம் கடந்துச்சுன்னா, லைட்டாக கடந்துச்சுன்னா மிஷின்லேருந்து வரந்தால் தான் அந்த லோவில் அவங்களுக்கு வள வாங்குறதுக்கு வரும். அவங்க 2 பேர் வாங்கிட்டு போகிறாங்க. 2 பேரும் மீன்களை எடுத்துகிட்டு வராங்க. என்ன மீன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதேமாதிரி பார் மீன்கள். பார் மீன்கள்னால் சின்ன கரை, பாமுட்டை, விலை மீன் மீன்கள், மறுபடி பொடிப்பொடி கனவா, பருங்கனவா, இப்படி மீன்கள் தான் வருது. இப்படி தான் மீன்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து நமக்கு வந்து வலையில் வந்து என்ன வந்தாலும் தான், மீனோ கனவோ கடல் குப்பையோ அதிகமாக தான் வரும். வர்ற இடத்துல வரா இடத்துல ஒன்றுமே வராது. வர்ற இடத்துல மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் இப்படி தான் அவங்க எடுத்துகிட்டு. இது பாமுட்டை மீன் ஒன்று வந்திருக்கு. கடலில் வந்து நம்ம விட்டுருக்க இடமே வந்து எதுனா அதிகமாக வந்து கல்கள். கல்கள்னால் கடலில் பாருன்னு சொல்லுவோம். கடலில் எப்படின்னா 2 பிரிவாக உண்டு, மண்ணு பாருணும் கல்லுன்னு உண்டு. அந்த கல்லுக்கு நேராக நம்ம கணக்கு பண்ணி வள விட்டுருப்போம் பார்த்திங்களா. சிவப்பு நண்டு வருதா, இந்த நண்டுலாம் அதிகமாக வந்து அந்த கல் பகுதியில் தான் காணப்படும். பாருங்க, ஒரு 3 முட்டைக்கனவா மொத்தமாக வந்துருக்கு. இந்த முட்டைக்கனவு மொத்தமாக நின்றுருக்கு. அது அப்படியே மொத்தமாக வலையில் போட்டிருக்கு. இது நல்லா வில போகக்கூடிய கனவாக தான். அடுத்து ஒரு சின்னகரை மீன் வருது. அடுத்து ஒரு முட்டைக்கனவா வருது. அடுத்து ஒரு சின்னகரை மீன் வந்திருக்கு. இப்படி நமக்கு வந்து மீன்கள் வர்ற இடத்துல மொத்தமாக வந்துக்கிட்டே இருக்கும். வர இடத்துல ஒன்றுமே வராது. இதுதான் நம்மளுடைய கடல் தொழில். ஒரு நாள் வந்து வருமானம் அதிகமாக விட்டுருக்கும், ஒரு நாள் வருமானமே இருக்காது. அதுதான் கடல் தொழிலோட மீனோட வருமானம். அவங்க எப்படி வாங்கிட்டு போகிறாங்கன்னு, இவங்க வாங்க வாங்க அவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டே வராங்க. அந்த மீன்களை ஃபுல்லாக லோல் பண்ணி, ஏன்னா மீன்களை தான் நம்ம தெளிவாக எடுத்து போட்டு கரை போய் விற்கணும் பார்த்திங்களா விற்பனைக்கு. அதனால் அதை அவங்க எடுத்துகிட்டே வராங்க. மற்றபடி இந்த சைடில் கிடக்கிறதுலாம் வந்து கடல் குப்பைகள். அதை வந்து எப்போ எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் அவங்க அதை சாப்பா போட்டுட்டு இந்த மீன்களை மட்டும் லெவலில் எடுத்துகிட்டு வராங்க. இப்படி நம்ம வாங்கிட்டு எவ்வளோ ஸ்பீடாக வாங்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வாங்கிட்டு நம்ம கரையை போய் அந்த மீன்கள் வந்து விற்கணும். விற்றா தான் அந்த மீன்கள் வந்து ரேட்டோட நேரத்தோடு விற்றா தான் வேலை போகும். அதுக்காண்டி நம்ம ரொம்ப ஸ்பீடாக வாங்கிட்டு வராங்க. நம்ம இப்போ அடுத்து நம்ம தொடர்ந்து என்னென்ன வீடியோ கிடையாது, கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்தையும் நான் அனைத்தையும் நான் என் சேனலில் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.